நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக தினந்தோறும் மகாபெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த அதிசயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது பல அரிய கருத்துக்களும் நமக்கு அதன் மூலமாக கிடைக்கிறது. இன்றைக்கும் அதுபோல ஒரு சம்பவம், குறிப்பாக மாற்று கருத்து கொண்டவர்களிடம் பெரியவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக ஒரு சம்பவம். சங்கராச்சாரியார் ஒழிக என்று ஒரு இளைஞர் சுவற்றிலே எழுதுகிறார். அவர் வந்து ஒரு விஷயத்தை நம்புகிறார். அப்படி அவர் நம்புவதன் காரணமாக அந்த நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒழிய வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதனாலே அவர் வந்து இப்படி எழுதி வைக்கிறார். அதை பார்த்து விட்டு ஒருத்தர், இது ஒரு பெரிய பாவம், இதெல்லாம் இப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவரை கண்டிக்கிறார், அவர் அடிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிந்த அன்பர். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மடத்திற்கு வருகின்ற அவர் இதை ரொம்ப பெருமையாக பெரியவர்கிட்ட சொல்கிறார், பெரியவா உங்களை ஒருத்தன் ஒழிகன்னு சொல்லிட்டு சவுத்தில் எழுதினா எனக்கு வந்தது கோபம், முதுகில் நாலு வச்சேன் என்று பெரியவர் இதை கேட்டு சந்தோஷப்படுவார் என்று கருதி கொண்டு இந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் பெரியவர் அதை கேட்டு வருத்தப்பட்டார். சொன்னார், இது சுதந்திரமான தேசம், பறவைகள் மிருகங்கள் எப்படி இவைகளெல்லாம் தன்னிச்சையாக இருக்கிறதோ அதுபோல மனிதர்களும் தன்னிச்சையாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு பகுத்தறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாத நிலையில் ஒருவன் தன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த சுதந்திரத்திலும் தலையிடக்கூடாது, அதிலும் கருத்து சுதந்திரம் ரொம்ப பெருசு. அவர் என்னை திட்டினால் அதற்காக அவரை வெய்வது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. பகல் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே தான் இரவு இருக்கிறது, இனிப்பு இருக்கக்கூடிய இந்த பூமியிலே தான் கசப்பு இருக்கிறது. அதே போல மென்மையாக மலர்கள் பூக்கின்ற இந்த பூமியிலே தான் குத்துகின்ற முள்ளும் இருக்கிறது. ஆகையினால ஒன்றுக்கு ஒன்று முரணான விஷயங்கள் கொண்டதுதான் இந்த உலகம், இவைகளால் ஆனதுதான் இந்த பூமி. அனைத்தையும் சமமாக நேசிக்க தெரிந்தவன் தான் சன்னியாசி. நீ பேசாமல் அவரை என்னை அழைத்து கொண்டு வந்து என் முன்னாலே அவரை திட்டச் சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி யாராவது சொல்வார்களா, நமக்கு கோபம் வராதா ஒருத்தர் நம்மளை பற்றி திட்டினால் என்று சொல்லும்பொழுது சொல்கிறார் பெரியவர், சொல்கிறார், அவர் என் முன்னால் என்னை திட்டி என்னை இழித்து என்னை பழித்து பேசும் பொழுது அதை சமமாக அதை தாங்கிக் கொள்ளுகிற தன்மையோடு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் நல்ல சன்னியாசி. என்னை ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது, என்னை ஒருத்தர் புகழும் பொழுது, என்னை ஒருத்தர் போற்றும் பொழுது, என் காலில் விழுந்து வணங்கும் பொழுது நான் மகிழ்வதோ அதை விரும்புவதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சமநிலையில் நடுநிலையில் அனைத்தையும் சமமாக கருத முடிந்த நிலையில் இருப்பவன் ஒரு சன்னியாசி. அப்படின்னும் பொழுது என்னை அவர் இதே போல திட்டும் பொழுது மாற்று கருத்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் எந்த கோபமும் படாமல் தாபமும் படாமல் அதை நான் கேட்டுக்கொள்கிறேனா அப்படின்னு என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு என்னை பரிசோதிப்பதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நீ கெடுத்து விட்டாய் அப்படிங்கிறார். என்ன ஒரு அற்புதமான மாற்று கருத்து அப்படிங்கிறத பாருங்க. அதாவது சகலத்தையும் சமமா பார்க்குற ஒரு சன்னியாசி இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். பெரியவரை வந்து சில விஷயத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. நாம் வந்து இந்த உலக வழக்கிற்கு ஏற்ப நடந்து பழக்கப்பட்டவர்கள், அப்படியே சிந்திச்சு அப்படியே செயல்பட்டு நாம் வந்து நம்முடைய கோணத்தில் தான் எதையும் பார்த்து சிந்தித்து நாம் வருவோம். அதெல்லாம் ரொம்ப அதுக்கு அப்பால் பட்டு சிந்தித்து செயல்படுகின்றவர் மகாபெரியவர். அதனால தான் அவர் 27 ஆண்டுகளுக்கு பிறகும் சிந்திக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், துதிக்கப்படுகிறார். எத்தனையோ பேர், எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில். எல்லாரையுமா நம்ம நினைக்கிறோம், எல்லாரையுமா நம்ம ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு தெரியணும் இல்லையா. பெரியவருடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்களில்
மறைவாக பல பொருள் ஒளிஞ்சிருக்கும். அது தெரிய வரும்பொழுது தான் நமக்கு வந்து வியப்பு அதிகரிக்கும். கார்வேட் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரையில் பெரியவர் தங்கியிருக்கிறார். எப்பொழுதுமே பெரியவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மூணு வேளை குளிக்கிறவர். அதுவும் அந்த ஊரில் ஆறு இருக்கிறது குளம் இருக்கிறதுன்னு சொன்னால் விடவே மாட்டார். குளத்தில் குளிக்கிறதுலையும் ஆற்றில் மூழ்கி குளிப்பதுலேயும் அலாதி இன்பம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு மிக ஆரோக்கியமான செயல். ஓடுகின்ற நதியில் குளிப்பது அப்படிங்கிறதுக்கு அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஓடுகிற நதியிலே தான் ஒருத்தன் ஒரு முறைக்கு, அதாவது அந்த நீர் இருக்கு அது நம்ம மேலே ஒரு முறை தான் படுகிறது. நம்ம வீட்டில் கூட குளிக்கும்போது தலையில் பட்ட நீர் தான் உடம்பில் காலில் படுறது. ஆனால் ஆற்றில் குளிக்கும் பொழுது தான் மொத்த உடம்பிலையும் ஒரு முறைப்பட்ட நீர் மறுமுறை படுவதில்லை. ஒரு விசைப்பாடு. ஆறு வந்து பல ரகசியங்களை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நதின்னு அதுக்கு இன்னொரு பெயர் இருந்தாலும் கூட ஆறு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் ஆறு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தது. மழை நீர் மேகமாகி ஆவியாகி மேகமாகி கருத்து சூழ் கொண்டு அதற்கு பிறகு மழையாகி மலைமேல் விழுந்து அருவியாகி தரைமேல் ஓடி அப்படின்னு ஆறு நிலைகள் அதற்கு. அந்த ஆறு ஆறாவது நிலைப்பாடு இருக்கிறதுலவா, ஆவியாரதில் தொடங்கி நதியாகி ஓடி வருகிறதுக்கு இடையில் ஆறு நிலைப்பாடு. அந்த ஆறு நிலைப்பாடு கொண்டது அது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஆறு அப்படின்னு பேர். அந்த ஆற்றில் குளிப்பதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தமான விஷயம். ஆற்றிலே நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்ம பாவங்களை விடுகிறோம், குளத்திலே நாம் பெறுகிறோம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இந்த வகையிலே கார்வேட் நகர் குளத்தங்கரையில் வந்து குளிக்கும் பொழுது பெரியவருடைய உதவியாளர்கள் கூட இருக்கிறார்களே, அவர்கள் ஒத்தாசியாக அவருக்கு பக்கத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் ஒத்தாசி செய்ய முயற்சி. பெரியவர் வந்து தன் காரியங்களை தானே பார்த்து கொள்கிறார். இவர்கள் வந்து அவரோடு இருந்து அவர் சொல்லுகிற மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தான் இவர்கள் செய்வார்கள். இதில் அன்றைக்கி என்னன்னாக்கா, பெரியவருக்கு வந்து காலில் நடந்ததில் புண்ணும். அன்றைக்கு ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு வரும்பொழுது கரையேறும்பொழுது பெரியவரோடு எப்பொழுதும் சதா இருக்கிற வேதபுரி அப்படிங்கிறவர் ஸ்ரீகண்டன் இவர்களெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. அவர் வந்து குளத்தில் குளித்து விட்டு மேலே ஏறின நிலையில் வேதபுரி என்ன பண்ணுறாருனாக்கா, மஞ்சள் ஒரு கிண்ணத்தில் அதை வந்து பெரியவருக்கு வைக்கிறார். பெரியவர் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக மஞ்சளை வந்து பெண்கள் மேனியில் பூசி குளிப்பார்கள். அது வந்து ஒரு கிருமி நாசினி, பொலிவை தரக்கூடியது, மங்களமானது, இப்படி அதுக்கு நிறைய பல பொருள். மொத்தத்தில் அது ரொம்ப மங்களமானது, மிக சிறந்தது. அந்த மஞ்சளை இவர் எதுக்காக வைக்கிறாருன்னு சொன்னால், பெரியவர் வந்து காலில் புண்ணு, அந்த புண்ணுக்கு மஞ்சளை வச்சா ஆறிடும், அவர் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து குரு பக்தியோடு தன் ஆச்சாரியனுக்காக இவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் பெரியவர் அந்த மஞ்சளை எடுத்து தன் தலையிலே தேய்த்து கொள்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது நம்ம காலுக்கு வச்சதை தலைக்கு பூசிக்கிறாரே அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்தால் தெரிகிறது, மஞ்சள் ரொம்ப ஒசத்தி, அதை வந்து காலுக்கு இட்டு அதை நாம் வந்து அது தலை மேலே வச்சு கொண்டாடணுமே தவிர அது ஒரு காலணி போல் அதை கீழே போட்டுறக்கூடாது, அது ரொம்ப மதிப்பு மிக்கதுங்கிறத அந்த இடத்துல எப்படி சொல்லி உணர்த்துவது. அதனால் அவர் அதை தன் காலுக்கு அடி, அப்படின்னா பெண்கள்லாம் காலுக்கு மஞ்சள் பூசி குளிக்கிறதுனா பெண்கள் விஷயம் வேறு, ஆண்கள் வந்து மஞ்சளை மிதிச்சிடக்கூடாது, அது காலில் பட்டுறக்கூடாது, ரொம்ப தலையானது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். மறைமுகமாக இதை அவர் புரிய வைக்கிறார் பக்கத்தில் இருந்து. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் வேதபுரி, எனக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் பெரியவா தலைமையில் வச்சுண்டா, நான் அது புரியாமல் மருந்துன்னு நினச்சி எடுத்து கொடுத்துட்டேன் என்று இந்த இடத்துல வேதபுரி அவர்கள் தான் புரிந்து கொண்டதை சொல்லுகிறார். அதாவது ஒரு 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 ஐந்து நிமிஷத்துக்குள்ளேயே நடக்கிற விஷயங்களுக்குள்ளேயே இத்தனை பொருள் அப்படின்னு சொன்னால், நூறு ஆண்டு வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளேயும் எவ்வளவு அர்த்தம் இருந்திருக்கும், எத்தனை பெரிய பொருள் இருந்திருக்கும். ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு தன்னுடைய அந்த எண்ணத்தில் இருந்து துளியும் விலகாமல், எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல், ஒரு சன்னியாசினா சன்னியாசி எப்படி இருக்கணுமோ அப்படி, ஒரு மடாதிபதினா ஒரு மடாதிபதி எப்படி இருக்கணுமோ அப்படி, அதிலிருந்து பிசகாமல் விலகாமல் ஒருத்தர் தன்னை செலுத்தி கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா என்ன. பெரியவர் வந்து அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆளுமையை அவர் கொண்டிருந்தார். எனக்கு வந்து பெரியவரை பற்றி சிந்திக்கும் பொழுது, பெரியவரை பற்றி பேசும்பொழுது
பெரியவர் பற்றி பேசுவதற்காக செய்திகளை எல்லாம் திரட்டும் பொழுது ஒரு சிந்தனையாளனாக ஒரு எழுத்தாளனாக ஒரு பேச்சாளனாக ஒவ்வொரு முறையும் எனக்கு பிரமிப்பு தட்டும். ஒவ்வொரு முறையும் நான் எல்லாத்தையும் பேசி செய்து முடித்த உடனே எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நிகழும். என்கிட்ட இருக்கிற பல தவறுகளை நான் இப்படி எனக்கு தெரிய வருகிற இந்த சங்கதிகள் மூலமாக நான் திருத்திக் கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்குள்ள பேசுகின்ற எனக்கே நிகழும் போது கேட்கின்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நிகழும் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.